வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இனிய நேரம். இப்போ நாம் அரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொத்தமல்லி எடுத்துருக்கேன், அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு கப்பு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் உடச்சி அது கூடவே போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் ரோஸ்ட் பண்ண சீரகம் சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, முக்கால் டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஒரு முக்கால் டீஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு, ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ சிக்கனை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சிக்கனை ஒரு ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் போட்டுடக்கூடாது, கொஞ்சம் எடை வெளிவிட்டு தான் இருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற சிக்கனை இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஜூசியான காரசாரமான ஹரியாலி சிக்கன் தயாராயாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.